ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகள் வந்து மூணாங்க. இந்த ஆட்டத்தில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 12 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் தன்னை கடந்த ஆட்டத்தில் மன்கட் செய்த பஞ்சாப் அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வினை பங்கமாக கலாய்க்கிற வகையில் ராஜஸ்தான் அணியின் துவக்க வீரர் ஜோஸ் பட்லர் ஒரு செம்மையான வேலையை செஞ்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல 4வது லீக் ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளும் மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 20 ஓவர் முடியல 184 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 185 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி ஆடிக்கொண்டு இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பட்லர், ரஹானே, சாம்சன் இவங்களோட ஆட்டத்தின் மூலமா வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரை பஞ்சாப் அணியோட கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வீசினாரு. ஸ்ட்ரைக்ல சஞ்சு சாம்சன் இருந்தாரு, நான் ஸ்ட்ரைக்ல பட்லர் இருந்தாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பட்லர் 69 ரன்கள் அடிச்சிருந்து ஒரு வலுவான நிலைமையில இருந்தாரு. எப்படியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அந்த ஓவர்ல ஒரு பாலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வீசும் போது பாத்தீங்க அப்படின்னா பந்த வீசுறதுக்குள்ளேயே கிரீஸை விட்டு கீழே இறங்கி போயிடுவாரு ஜோஸ் பட்லர். இதை சரியா கவனிச்ச அஸ்வின் பந்த எடுத்து ஸ்டெம்ப்ல அடிச்சு அம்பையர் கிட்ட மன்கட் முறையில அவுட் கேட்பாரு. அவர் வந்து தேர்ட் அம்பையர்ட்ட சொல்ல இது வந்து அவுட் அப்படின்னு ஜோஸ் பட்லரை வெளியில அமிச்சிருவாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான ஜோஸ் பட்லர் அதிருப்தியோட வெளியில போயிருவாரு. இந்த ஆட்டம் முடிஞ்ச பிறகு ரவிச்சந்திரன் அஸ்வினோட இந்த செயல் பெரிய சர்ச்சையாகவே வெடிச்சது. உலக கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் பல பேர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எதிராக பல கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது அந்த செயலுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினை கலாய்க்கிற விதமா இந்த ஆட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் லாங் ஸ்ட்ரைக்ல இருக்கும் போது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓவர் வீசும் போது பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் வேண்டும் என்று ஸ்டெம்புக்கு பின்னா ஒரு 5 அடி தூரத்துல இருந்து நடந்து வந்தாரு. இதை பார்த்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டாரு. இது தொடர்பான புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வேகமா பரவி வருது. இதை பத்தி நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமே அஸ்வின் எப்படி ஜோஸ் பட்லரா மன்கட் பண்ண போறாரு பாப்போம் அப்படின்னு அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த இரண்டு அணிகளும் மோதினா முதல் ஆட்டத்துல வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி தான் வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு இரண்டு அணி வீரர்களும் கை குலுக்கி கொள்ளும் போது பாத்தீங்க அப்படின்னா ஜோஸ் பட்லர் வேண்டும் என்று ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கை குலுக்காம அவரை வந்து ஒதுக்கிட்டு போயிருவாரு. தற்போது பாத்தீங்க அப்படின்னா அவர் திருப்பியும் ரவிச்சந்திரன் அஸ்வினை பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.